Hi friends, good evening. இப்போ நம்ம நைட் டின்னர் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இட்லியும் ஒரு உருளைக்கிழங்கு குருமா ஒன்று பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 பாதாம், 15 பூண்டு பல்லு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ பெருசாக போட்டால் அரைக்காது, நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடுறேன். இதில் மொத்தமாக சேர்ந்து மையமாக அரைச்சிக்கணும். இதுலேயே மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க மிக்ஸி அரைச்சு. கொஞ்சமாக தண்ணி விடலாம். இப்போ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம். வாங்க அடுத்து பற்ற வச்சிடணும். அதில் ஒரு 4 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே சாஹி ஜீரா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் வேணா இந்த வெங்காயம் வந்தங்கன்னா மட்டும் போதும். வெங்காயம் கொஞ்சம் லேசா வதங்கிச்சு, 3 சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 300 கிராம்,
உருளைக்கிழங்கு ஒரு நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா மசாலா எல்லாமே, தக்காளி வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அது மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா மட்டும் போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இது சுண்டி நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிக்கோங்க, அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் தக்காளி மசாலா பொட்டுக்கடலை பாதாம் இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அடி பிடிக்காம நல்லா கலையணிக்கோங்க. நம்ம போட்டுக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அறியல ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காம நல்லா கலையிருக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரலைங்க இன்னும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாருங்க, இப்போ நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சைடில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பிரிஞ்சு வந்துருக்குங்களா, அடி பிடிக்காம நல்லா கலரிப்போங்க. வெந்நீர் ஊற்றணும்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். வெந்நீர் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சி அலம்பி அதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக 300 கிராம் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இதில் வந்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ரெஷர் வந்துச்சு, மீட் போட்டுடலாம். அதுக்குள்ளே தட்டு இட்லி போட்டுடலாம். நம்ம இட்லி பாத்திரத்துக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். மூணு விசில் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடைஞ்சிச்சுங்க குருமா பாருங்க. மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஹாஃப் கரண்டி கரெக்டாக வருங்க. ஸ்டாண்டில் 1/1 அடக்கி இருக்கலாம். இட்லி தட்டு இட்லிக்கெல்லாம் எல்லாம் என்னென்ன தடவிக்கலாம் அவங்கவுங்களை ஆப்ஷனுங்க. என்ன வேணும் என்ன தடவிக்கலாம், நீ வேணும்னா நீ தடவிக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் தடவை. 5 தட்டுங்க இது இட்லி தட்டு. நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால 5 தட்டு ஒரே ட்ரிப்பு போதுங்க எங்களுக்கு. இட்லி வெந்துச்சல பார்க்கலாம். ஒரு மாதிரி இந்த மாதிரி கம்மி மாதிரி ஒன்று வச்சு பார்த்துக்கோங்க.
இட்லி வெந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். Thank you, friends.